என்ன யோசிக்கிறாரு, என்ன வியூகம் அமைக்கிறாருன்னு ஒரு எதிரிகளும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தோரணையோடு அவர் அமர்ந்திருக்கிறார். நூல் போட்டால்தான் கல்வி, பூநூல் போட்டால்தான் கல்வி என்று சொன்னது ஆரியம். நான் நூலை தருகிறேன், புத்தகத்தை தருகிறேன், படிக்க வா என்று அழைத்தது திராவிடம். இதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களை தவிடுபொடியாக்கி விட்டு இந்த மாநிலத்தை காப்பாற்றுவோம் என்று உறுதிமொழி ஏற்றார். கோபேக் மோடி என்று ஹேஷ்டாக் போட்டவங்க கம்ப்ளீஸ் மோடி என்று ஹேஷ்டாக் போடக்கூடிய அளவிற்கு முதல்வர் வச்சு செய்து அனுப்பி வைத்தார். பொதுவாகவே இந்த பிறந்த நாள் என்பதை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக பாடல் இசைத்து ஆடெல்லாம் நடனமாக ஸ்டேஜில் ஆடி, இப்போ பாவம் ஒரு அம்மா இறந்த சோகத்தை மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவோட சினிமா பாட்டையும் மேடையில் போட்டு ஆடக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சி இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் என்னுடைய பிறந்தநாள் விழாவை கொள்கை விளக்க பெருவிழாவாக நடத்துங்கள் என்று ஒரு தலைவர் சொல்லுகிறார் என்றால், அப்படிப்பட்ட ஒருவரை தமிழ்நாட்டின் முதல்வராக நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாளில் தலைப்பு தமிழ்நாட்டை தாயாய் என்னும் தலைவன். அருமை தோழர்களே, உலக அளவில் எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கிறது. அது ரஷ்ய புரட்சியாக இருந்தாலும் சரி, ஜெர்மானிய புரட்சியாக இருந்தாலும் சரி, பிரெஞ்சு புரட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா புரட்சியுமே ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து நடைபெற்ற புரட்சிகள். இங்கே வந்திருக்கக்கூடிய அம்மாமார்களுக்கு மணி 8 போகுது. பாதி பேத்துக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸும் பாரதி கண்ணம்மாவும் போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த பொண்ணு 9 முடிக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கலாம். நான் ஒரு 20 முடித்து விடுவேன். மற்ற மகளிருக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, மேடையில் பேசக்கூடிய அரசியல் வீட்டம்மாவுக்கு புரியாதுன்னு இங்கே இருக்க யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அனைத்து அரசியலும் புரிந்தவர்களாக இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணி தோழர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே ஒரு 20 நான் முடித்து விடுவேன். அந்த செய்திகள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான செய்திகள், எனவே நீங்கள் கவனித்தாக வேண்டும். அப்படி ஏராளமான புரட்சிகள் நடந்தபோது அந்த புரட்சிகள் எல்லாமே ஆதிக்கத்துக்கு எதிராக அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் செய்த புரட்சி. அப்போ ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. மிகப்பெரிய அளவில் நிறைய மரணங்கள் ஏற்பட்டது, போர் நடைபெற்றது, இரத்தம் சிந்தப்பட்டது, மிகப்பெரிய போர் கருவிகள், ஆயுதங்கள், துப்பாக்கிகள்லாம் இறக்குனாங்க. அப்படிப்பட்ட புரட்சிகள் நடந்திருக்கு வரலாற்றில். ஆனால் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இரத்தம் சிந்தாமல், யாரையும் அடித்து கொள்ளாமல், வன்முறையை தூண்டாமல், துப்பாக்கியோ கத்தியோ அருவாளோ எடுக்காமல் மிகப்பெரிய புரட்சியை, அறிவு புரட்சியை செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த புரட்சிக்கு வித்திட்ட தலைவர் தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அந்த வரிசையில். இப்படியெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. நம்ம என்ன சண்டை போட்டோம் நீங்கள் நினைக்கலாம். ஆதிக்கத்தை, நம்மை அடிமைப்படுத்தியவர்களை என்னப்பா இந்த திராவிடர் இயக்கம் சண்டை போட்டுச்சுன்னு. என்ன சண்டை போட்டுச்சுன்னா, உங்களுக்கு பெருசாலாம் ஆயுதம் வேண்டாம், தமிழ்நாடு என்ற ஒற்றை சொல் போதும் உங்களை கதிகலங்க வைப்பதற்கு என்று தமிழ்நாடு என்று இந்த மாநிலத்திற்கு பெயரிட்ட தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதில் என்ன இருக்குது, தமிழ்நாடுன்ற பேரில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். திமுகவில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர், என்னுடைய வயது ஒத்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியணும். 1960 சட்டமன்றத்தில் கலைஞர் பேசுகிறார். கலைஞர் பேசுகிற போது சொல்லுகிறார், சங்கரலிங்கனார் அவர்கள் மறைந்திருந்த தருணம், சங்கரலிங்கனார் அவர்களுடைய உயிர் போய்விட்டது, தமிழ்நாடு என்று பெயரிடுவதற்காக ஒருவருடைய உயிர் போய்விட்டது, 5 உயிர் வேண்டுமானாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியே தீர வேண்டும் என்று சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வாரிசாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் தளபதி அவர்கள். உங்களுக்கெல்லாம் கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இவர் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்காரு. எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுவார், என்ன யோசிக்கிறாரு, என்ன வியூகம் அமைக்கிறாருன்னு ஒரு எதிரிகளும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தோரணையோடு அவர் அமர்ந்திருக்கிறார். எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியாது, எப்போ சிரிப்பாருன்னு தெரியாது, எதுக்கு அமைதியாக இருப்பாருன்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிதான் இளமையில் இருந்தாரான்னு கேட்டால் இல்லை.
மிகப்பெரிய அளவில் வேகமாக உணர்ச்சியோடு அறிவு தளத்திலே விவேகமாக செயல்பட்டிருக்கிறார். அப்படி 1971 என்ன நடக்குதுன்னா, கோவையில் மாணவர்களுடைய மாணவரணி மாநாடு நடக்குது. அந்த மாணவரணி மாநாட்டை அன்றைக்கு தலைமையேற்று நடத்தியவர் ஐயா எல் கணேசன் அவர்கள். அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, மாணவர்களே தயாராக இருங்கள் இந்தியை அழிப்பதற்குன்னு சொல்கிறாரு. அப்போது பேசுவதற்கு இந்த மாதிரி அழைப்பதலில் நம்மளுடைய முதல்வருடைய பெயரே இல்லை. இவருடைய பேரே இல்லை, இவருக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது. முன்னாடி பேசுகிறவங்களாம் பயங்கர புரட்சியாக பேசுகிறாங்க, இன்னும் இப்படி பேசுகிறாங்களே நம்மளும் பேசணும்னு சொல்லிட்டு ஐயா எல் கணேசன் அவர்களிடத்தில் இன்றைய முதல்வர், அன்றைக்கு 18 வயது நிரம்பி இருந்த மாணவரணி பொறுப்பாளர் போய் கேட்குறாரு, நானும் 2 நிமிஷம் பேசலாங்களான்னு. சரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவர் பேசுகிறாரு, அந்த இருந்த உணர்வு மிகுதியில், இந்த மொழி போருக்காக இந்தி நம்மை தாக்க வருகிறது என்று சொன்னால் இதில் போராட நான் தயாராக இருக்கிறேன். எங்களுடைய அப்பாவுக்கு 4 பிள்ளைகள், அந்த மேடையில் கலைஞரும் இருக்கிறார், எங்கள் அப்பாவுக்கு 4 ஆண் பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகளில் 1 ஆண் பிள்ளையுடைய உயிர் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மொழிக்காக இனத்திற்காக உயிரை தர தயாராக இருக்கிறேன் என்று பேசியவர் இன்றைய முதல்வர் அவர்கள். அவர் அன்றைக்கு பேசிய பிறகு அதோடு அவர் நிறுத்தியிருந்தால், 18 வயசு ஏதோ வேகத்தில் பேசுகிறாரு. இப்போ எங்களுடைய இளம் தலைமுறையினர்லாம் யாரோ ஒருத்தர், ஆமக்கறி சாப்பிட்டேன், அதை போனேன், இங்கே போனேன், நான்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பரிதாபம், டெபாசிட் கூட இல்லை இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தலில், அவர்களையெல்லாம் பார்த்து நாடி நரம்பு புடைக்க உணர்ச்சி வசப்படக்கூடிய வயது 18 வயது. அந்த வயதில் ஒருவர் வந்து நான் உயிரை தரக்கூட தயாராக இருக்கிறேன் என்று பேசுவது ஆச்சரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 70 வயதிலும் நேற்று பேசுகிறார், இந்த தமிழ்நாடு ஏய் தாழ்ந்த தமிழகமே என்று பேரறிஞர் அண்ணா பேசினார், ஏற்றம் தந்த தமிழ்நாடே என்று இதை மாற்றும் வரை நான் உழைப்பேன் என்று நேற்றைக்கு பேசியிருக்கிறார். இது வாழையடி வாழையாக எப்போ பாரு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பெருமை பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்னதான் அப்படி பெருமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் நீங்கன்னு சொல்கிறது, நம்மில் கூட சில பேர் தமிழ்நாட்டுக்கு அப்படி என்ன பெருமை இருக்குது, அப்படி ஒரு பெருமையான மாநிலத்தில் நாம் வாழ்கிறோமா என்று நீங்கள் நினைக்கலாம். நம்ம மாநிலத்தை பற்றி நம்ம சொன்னால் பெருமையாக இருக்காது. ஜெயதி கோசல்னு ஒருத்தவங்க, அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, JNU என்று சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியராக 35 ஆண்டு காலம் பணிபுரிந்து இப்போ அந்த அம்மா அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய கிண்டி அண்ணா லைப்ரரிக்கு வராங்க. கடந்த வாரம், 2 வாரத்திற்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அருமை தோழர்களே, அவங்கக்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, இந்தியாவிற்கு நீங்கள் தென்னகத்துக்கு வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி உணர்றீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த புகழ்பெற்ற பொருளாதார மேதை சொல்லுகிறார், இந்தியாவில் நாம் வாழ்வதற்கு இன்னும் நம்பகமான சூழல் இருக்கிறது என்பதை 2 மாநிலங்கள் தான் உறுதி செய்கிறது, ஒன்று கேரளம், மற்றொன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டில்தான் 4500க்கும் மேற்பட்ட பொது நூலகங்கள், பப்ளிக் லைப்ரரி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கே தெரியும், பிள்ளைங்களை படிக்க சொன்னால் அவ்வளவு எரிச்சப்படுவாங்க, உனக்கு வேறு வேலை இல்லை போமா, ஏ அப்பா வராருடா அவருக்கு வேலை இல்லை போமா. இப்போ யாருக்குமே வேலை இல்லைன்னா உனக்கு மட்டும் என்ன வேலை இருக்குன்னு கேட்டால், ஃபோன் பார்க்கறது தான் வேலைன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ 24 மணி நேரமும் படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க என்று சொல்லுகிறாங்கல்ல, உண்மையாகவே இத்தனை வாய்ப்பு பெற்றவர்களாக நம்ம இருந்தோமா? மதிவதனி பிஎஸ்சி எம்எல் வழக்கறிஞர், அருமை மேயர் அவர்கள் பட்டம் பெற்றவர், அம்மா சாரதா நம்பி ஆரோரான் அவர்கள் முனைவர், இத்தனை பெண்கள் படித்து பட்டம் பெற்று இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, உண்மையாகவே இந்த சூழல் இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான வேறுபாடு புரிந்தால்தான் முதல்வர் பிறந்த நாளை ஏன் விமர்சையாக கொண்டாடுகிறோம் என்பது நமக்கு புரியும். நூல் போட்டால்தான் கல்வி, பூநூல் போட்டால்தான் கல்வி என்று சொன்னது ஆரியம். நான் நூலை தருகிறேன், புத்தகத்தை தருகிறேன், படிக்க வா என்று அழைத்தது திராவிடம். அந்த திராவிடத்தின் விளைச்சலில் தான் இத்தனை பட்டங்களை பெற்று நிற்கிறோம்.
அதுலேயும் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நீ எல்லாம் படிக்கவா அப்படின்னு இவங்க கூப்பிடலை. பெரிய பாடுபட்டு என்னென்னமோ செஞ்சு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அது இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுன்னு சொன்னால், தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ் வழி கல்வியில் தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இதில் என்ன பெருசாக இருக்குன்னு வட மாநிலத்துக்கு இதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏதோ பொம்பளை பிள்ளைங்க படிக்குதான், மாதம் 1000 ரூபாய் தராங்களான்னு நினப்பாங்க. ஏன்னா வட மாநிலத்தில் பெண்களுடைய கல்வியை பற்றி புரிதல் இல்லை. நான் எளிமையாக சொல்கிறேன், இந்த ரெண்டு திட்டத்துக்குமான வேறுபாட்டை, இந்த மாதம் 1000 ரூபாய் என்பது இன்னும் 10 ஆண்டுகளில் செய்ய போகக்கூடிய புரட்சியை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர திட்டம்தான் பெண் கல்விக்காக 1000 ரூபாய் கொடுக்கறது. அதை நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இப்போ இத்தனை அம்மாக்கள் அக்காமார்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, இதில் நிறைய பேர் தங்க நகையெல்லாம் போட்டு வந்திருப்பீங்க. இதே ஒரு திருமண வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய நம்மளுடைய பேச்சை என்னவாக இருக்கும், நிறைய பேர் சிரிக்கிறீங்க. அப்போ எல்லார் வாழ்க்கையில் நடந்திருக்கும், இது நல்லா இருக்கே, இதை எங்கே வாங்கினேன், அது நல்லா இருக்கே, இது எங்கே வாங்கினேன். 2 நாள் முன்னாடி போயிருந்தேன்னா இந்த டிசைனை வாங்கியிருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தங்கத்தை பற்றிய பெரிய பேச்சு இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, பாதுகாக்கணும். சின்ன குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் பாதுகாக்கணுன்ற மாதிரி பாதுகாக்கணும். இதெல்லாம் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த தங்கத்தை பொம்பளை பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாங்க. மதிவதனிலாம் தங்கம், என்னைய சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பேசுகிற வாய்க்கு பொதுவாக இருக்கக்கூடிய பிள்ளைகளே, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே கொஞ்சுவாங்க, தங்கம் பொம்பளை பிள்ளை, எனக்கு தங்கம் பிறந்திருக்குன்னு. அப்படி ஏன் தங்கத்தை பெண்களோடு ஒப்பிடுறாங்கன்னா, இது பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள், நம்ம ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கணும்னு. முதல்வர் அதை சல்லி சல்லியாக எப்படி நொறுக்கினார்னா, தங்கத்தை பெண்கள் பாதுகாக்க வேண்டாம், கல்வி பெண்களை பாதுகாக்கட்டும், நான் மாதம் 1000 ரூபாயை தருகிறேன். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வருடத்தெல்லாம் சொல்வதற்கு காரணம், ஏதோ திடீர்னு எல்லாம் வளர்ந்துட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, நம்ம அப்பா, நம்மளோட தாத்தா, நம்ம பாட்டன்லாம் வாழையடி வாழையாக படித்தவங்க, எல்லாரும் கல்லூரிக்கு போனவங்கன்னு. நம்ம வரலாறு அது கிடையாது. நம்ம வரலாறு என்ன, மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க. அந்த தலைமுறை இன்றைக்கு முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறையாக படித்து வந்திருக்குன்னா, இந்த நிலை அன்றைக்கு எப்படி இருந்ததுன்னா, 1861லேருந்து 1921 வரை ஏறத்தாழ 60 ஆண்டுகாலம், வெங்கம்பாக்கம் ஐயங்கார்னு ஒரு குடும்பம், இதெல்லாம் நீங்கள் எந்த புத்தகத்தில் தேடினாலும் கிடைக்காது. அந்த வெங்கம்பாக்கம் ஐயங்கார்ன்ற குடும்பத்தில் உங்களுக்கு கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும், 5 நீதிபதிகள் ஒரே குடும்பத்தில், 2 அட்டர்னி ஜென்ரல் ஒரே குடும்பத்தில், 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரே குடும்பத்தில், 2 கீழமை மன்ற நீதிபதிகள் ஒரே குடும்பத்தில், முதல் உள்துறை அமைச்சர் அந்த வெங்கம்பாக்கம் ஐயங்கார் குடும்பம், தாசில்தார், டெப்டிக்கல் தாசில்தார், கலெக்டர்னு அந்த குடும்பத்தில் மட்டும் அத்தனை அரசு ஊழியர்களும் நீதிபதிகளும் இருந்த குடும்பம். எத்தனை வருஷம், 60 வருஷமாக ஒரே குடும்பம், அத்தனை பேர் படிச்சிருக்காங்க. இப்போ 60 வருடமாக ஒரே குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கீங்கன்னா, 1861 இங்கே இருக்க எத்தனை பேருடைய, நான் உட்பட நம்முடைய தாத்தாவோ பாட்டனோ பாட்டியோ 1வது படித்தவங்களாவது இருந்திருப்பாங்களா? இல்லையே. ஏன் இல்லை? பயம், நாங்கள்லாம் படிக்கலாமா, நாங்கள்லாம் படிக்க முடியுமா, இந்த பயத்தை, அந்த உளவியலை, நாங்கள் படித்தால் பாவமாகி விடுமோ என்று பயந்த சமூகத்தை, நீ படிக்க வாடா, எவன் தடுக்கிறான் நான் பார்க்கிறேன் என்று அழைத்த இயக்கம் திராவிடர் இயக்கமும், தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும். அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே மனித வளம் சார்ந்தது, ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்னன்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வளம் எது, மலையா காடா ஆறுகளா நதிகளா தங்கமா வைரமான்னு கேட்டால் கிடையாது, மனிதர்களை வைத்து, மனித வளத்தை வைத்து உயர்ந்த இயக்கம், உயர்ந்த மண், உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன்,
ஹிரோஷிமா நாகசாகி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உலகத்திலேயே நடந்த முதல் அணுகுண்டு வெடிப்பு. அந்த அணுகுண்டு வெடிப்பில் இனிமேல் புல் பூண்டு கூட இங்கே முளைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி கூட்டமாக உட்கார்ந்துருக்கோம், இந்த இடத்தில் இனிமேல் புல் பூண்டு கூட முளைக்காது என்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நாசகரமான தாக்குதல் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகியில் நடக்குது. அப்போது அந்த தாக்குதல் நடந்தபோது 15 வயசாக இருந்த ஒரு அம்மையார், அவங்க பேர் டெருக்கோ, அவங்களுக்கு இப்போ வயசு 75 மேலே இருக்கும். அந்த அம்மாவுடைய பெண், அவங்களுடைய குழந்தை, அந்த பொண்ணு பேர் டொமோக்கோ. அவங்களுக்கு அப்போ திருமணம் ஆகலை. அப்புறம் திருமணம் ஆகுது, அந்த அம்மா ரொம்ப ஆண்டு பயப்படுறாங்க, நமக்கு குழந்தை பிறக்காதோ, புல் பூண்டு கூட மண்ணில் முளைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அடுத்த ஜென்ரேஷன் உருவாகாதோன்னு. அதுக்கு பிறகு குழந்தை பிறக்குது. அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேட்டி எடுக்கிறாங்க, எப்படி இப்படி வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்க சொன்னது, இனிமேல் எதுவுமே இந்த மண்ணில் விளையாது, ஜப்பான் இதோடு அழிந்து விட்டது, ஜப்பானினுடைய வளர்ச்சி முடிந்து விட்டது என்று ஏராளமான பேர் சொன்னார்கள். ஆனால் அதை தாண்டி ஜப்பான் வளர்ந்ததற்கு ஒற்றை காரணம் அங்கு வாழ்ந்த மனிதர்கள் என்று சொன்னார்கள். இதற்கும் முதல்வருக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியாக அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் மிகப்பெரிய அணுகுண்டு வெடிப்பு, எதுவுமே இங்கே புல் பூண்டு கூட இனிமேல் முளைக்காது என்று இருந்த இடம், 1997 நம்முடைய இன்றைய முதல்வர், அன்றைய சென்னை மேயராக இருந்த தளபதி அவர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்கிறார். அந்த மாநாட்டில் அவர் பேசியதை அருமை தோழர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தொலைநோக்கோடு இவர் இருந்திருக்கிறார் என்று. அறிவியலை பயன்படுத்தி மொழி, நாடு, தேசம், இனம், மதம், ஜாதி ஆகியவற்றை கடந்து அறிவியலை துணை கொண்டு முன்னேறுவோம் என்று பேசி இன்றைக்கு அந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அவர் காட்டக்கூடிய வளர்ச்சி ஒரு பக்கம், அதே நேரத்தில் 2018 திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற போது, இன்னும் 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பொறுப்பேற்ற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கழகத்தை காப்பதென்பது தமிழ் மொழியை காப்பது, தமிழ் மொழியை காப்பதென்பது தமிழ்நாட்டை காப்பது, தமிழ்நாட்டை காப்பதென்பது தமிழர்களின் வாழ்வை காப்பது என்று சொல்லிவிட்டு அடுத்த வரி சொன்னார், இதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களை தவிடு பொடியாக்கி விட்டு இந்த மாநிலத்தை காப்பாற்றுவோம் என்று உறுதிமொழி ஏற்றார். அது இன்றைக்கு எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு போட்டியே 2 பேத்துக்கு தான், யார் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுன்னு, ஆளுநரா இல்லை பிரதமரான்னு. ஏன்னா ஆளுநரை வச்சு செய்தார், பிரதமரை வரவச்சு செய்தார், அதனால் 2 பேத்துக்குமே பயத்தில். மோடியை பார்த்து யாராவது தமிழ்நாட்டுக்கு வரீங்களான்னு கேட்டால், நம்ம இளைஞர்கள் குசும்பு பிடிச்சவங்க, கோ பேக் மோடி என்று ஹேஷ்டாக் போட்டவங்க, கம்ப்ளீஸ் மோடி என்று ஹேஷ்டாக் போடக்கூடிய அளவிற்கு முதல்வர் வச்சு செய்து அனுப்பி வைத்தார். அதை பார்க்கிற போது எனக்கு தோன்றியது, இனிமேல் பிரதமரை நாம் அழைத்தால் அவர் சொல்லுவார், யூ கோ மேன், வை மீ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவரை செய்திருக்கிறோம். அது சாதாரண செயல் அல்ல. எதற்காக என்று கேட்டால், வளர்ந்து நிற்கக்கூடிய தமிழ்நாட்டை கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில், தொழில் முனைவோர்களில், பெண்கள் பாதுகாப்பில் முதல் மாநிலமான தமிழ்நாட்டை கூறு கூறாக துண்டு போட பார்க்கிறார்கள். ஒருபோதும் தமிழ்நாடு அதற்கு அடிபணியாது. காரணம், இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழறிஞர் கலைஞரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலம், அறிவு சார்ந்த மாநிலம். ஒருபோதும் இந்த மாநிலத்தை யாரும் காவு வாங்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறார். அருமை தோழர்களே, ஒற்றை செய்திதான் இவருடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அது என்ன செய்தி என்று சொன்னால், எத்தனையோ இடைஞ்சல்கள், எத்தனையோ ஏச்சு பேச்சுகள், எத்தனையோ விமர்சனங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, தமிழ்நாடும் சரி, எழுந்து நிற்கிறது என்று சொன்னால், இந்த ஆட்சியினுடைய பயனை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், அடுத்த தலைமுறைக்கு இந்த அரசியலை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தாத்தா படிக்கலை, பாட்டன் படிக்கலை, பாட்டி படிக்கலை, அம்மா படிக்கலை, அப்பா படிக்கலை,
நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த இயக்கம் மட்டும்தான் என்ற சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இவர் தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டுமல்ல, இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய தலைவராக உருவெடுத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை நேற்றைய தினம் நிரூபித்து விட்டது. இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் திராவிடம் செல்லட்டும், அதை முதல்வர் கொண்டு போகட்டும், பின்தொடர்வோம், வாருங்கள் என்று அழைத்து முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வாழ்க. நேற்றைய பேச்சு, தளபதி அவர்களின் பேச்சு, சில பேச்சுகளை நான் எடுத்து யூடியூப்லாம் எடுத்து பார்த்தேன். 70ங்கிறது ஒரு பெரிய வயது தான். 50 பொன் விழான்னு சொல்கிறோம், 60 மணி விழான்னு சொல்கிறோம். ஆனால் அவர் பார்த்தா 70 மாதிரி இல்லை. இப்போ என்ன பார்த்தா 75 மாதிரியாக இருக்குது. சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது இல்லைங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் சகோதரிகளே, நிச்சயம் சொல்ல முடியாது. எனக்கு 2 பேரன் இருக்கா, 2 பேரனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதில் 1 பேரனுக்கு ஒரு குழந்தை இருக்கா, 5 வயசில் எனக்கு 1 பேரன் இருக்கான். எப்படி சொல்ல முடியாது? இதை வந்து கேள்வியை நம்மளுடைய தளபதியிடம் கேட்டிருக்காங்க. உங்களை பார்த்தா இவ்வளோ வயசான மாதிரியே இல்லைன்னு. சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வருது, கோப்பெருஞ்சோழன் பிசிறாந்தையார். கோப்பெருஞ்சோழன் பிள்ளைகள் வந்து அவரோடு கருத்து மாறுபாடு உருகிறார்கள். அதனால் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நீத்தான். அந்த காலத்தில் அவ்வளோ மான உணர்வு ராஜாக்களுக்கெல்லாம் இருந்திருக்கு. இப்போ அப்படிலாம் உயிர் விடணும்னா நிறைய பேர் செத்து போகணும். அப்படிலாம் யாரும் உயிரை விட மாட்டாங்க. என்ன வேணால் நீ திட்டிக்கோ, நாங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறோம்னு சொல்கிறவங்க தான் இப்போ அதிகம். ஆனால் அந்த காலத்தில் அவ்வளவு சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப மான உணர்வு மிக்க அவன், நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட படையெடுத்து வந்து விட்டார்களே என்று வடக்கிருந்து உயிர் நீத்தல்னா, வடக்கு தேசம் பக்கமாக பார்த்து உட்காந்து தண்ணி கூட குடிக்கிறது இல்லை, அந்த உடலை வதைத்து அந்த உயிர் தானாக போயிடும். அவன் சோழ நாட்டை சார்ந்தவன். பாண்டிய நாட்டில் பிசுறாந்தையார்னு ஒரு புலவர். அவர் வந்து காணாமலே நட்பு. நீங்கள் நட்பில் பார்த்தீங்கன்னா நண்பர்களில் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னு ஒரு குரல் இருக்குது. பழகிறதுக்கு வந்து பார்த்து பழகணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. கேட்டு கூட நம்ம காதல் கோட்டையில் அந்த காலத்தில் ஒரு சினிமா வந்துச்சு இல்லை, கேட்டே காதல் கொண்டவர்கள். அதெல்லாம் சொன்னால் தலையை நல்லா ஆட்டுவாங்க தாய்மார்கள், ஏன்னா அவங்க அவ்வளோ சினிமா பார்க்குறாங்கன்னு அர்த்தம். எனவே அந்த மாதிரி கோப்பெருஞ்சோழன் பிசுறாந்தையார். கோப்பெருஞ்சோழன் சாக போகிற நேரத்தில் சொல்லிட்டு போனால், நான் இறந்ததும் பிசுறாந்தையார் பாண்டி நாட்டிலேருந்து வருவார், அவருக்கு ஒரு குழியை தயாராக வைங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான். அதே மாதிரி பிசுறாந்தையார் வருகிறார். இங்கே இருக்கிற புலவர்கள்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க, பிசுறாந்தையார்னு ஒரு 70-80 வயசில் அப்படி ஒரு தாடியெல்லாம் நரைச்சி போய் ஒருத்தர் வருவார். அவர் பார்த்தா அப்படியே ட்ரிம்மாக நம்ம ஸ்டாலின் ஐயா மாதிரி வந்து நிற்கிறார். என்னடா இது, நம்ம கேட்டதுக்கும் இப்படி வந்திருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையான்னு இங்கே இருக்கிற புலவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இங்கே இருக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய அழகின் ரகசியம் என்ன என்ற ஒரு கேள்வி பெண்கள் கேட்கலைங்க, ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க. யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்காகிய ஒரு கேள்வி கேட்டுக்கு அது பதில் மாதிரி சங்க இலக்கியங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் மக்களிடையே என்பது தளபதியோட ஒரு ஆசை. அவர் எங்ககிட்ட ரொம்ப பேசிட்டு சொல்கிற தமிழை மக்கள் வந்து ஒதுக்காமல் அந்த மொழியை அரவணைத்து கொண்டு வர வேண்டும், இந்த பிள்ளைகள் இளந்தலைமுறையை சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இப்போ ஒரு முயற்சி செய்து 36 சங்க இலக்கியங்களை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாரதிய வித்யா பவனில் மாணவர்கள் 25-30 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களை பேச வைத்து ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த சங்க இலக்கியத்தில் கேட்குறாரு, யாங்கு பலவாக நரையில் ஆகுதல் யாங்காகி, உங்களை பற்றி ரொம்ப காலம் கேள்விப்பட்டிருக்கமே, எப்படி இவ்வளவு இளமையாக இருக்கிறார்? ஒரு மனிதன் இளமையாக இருக்கிறான் என்றால் தளபதி போல 5 முக்கியம். மாண்டையின் மனைவி, மக்கள், 2 சொல்கிறார், மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். என் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். துர்காமாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நிறையா பார்த்துருக்கேன், கோயில்கள்லாம் அவங்கள நிறையா பார்த்துருக்கேன். அவங்களுடைய நூலை வெளியிடுகின்ற நேரத்தில் அந்த நூலை திறனாய்வு செய்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. நாங்கள் 4-5 பேர் திறனாய்வு செஞ்சோம், அதில் ஒன்று நானும் அவரும் என்பது. அது ஒரு நல்ல 600 பக்கம் கொண்ட ஒரு நூல். அதை படித்தா தான் ஒரு போராளியின் மனைவியாக, ஒரு தளபதியின் மனைவியாக, ஒரு அரசியல் சார்ந்த ஒருவரின் மனைவியாக, முதலமைச்சரின் மனைவியாக, முதலமைச்சரின் மருமகளாக இருந்தால் என்னெல்லாம் கஷ்டப்படணும். அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. மிசா சமயத்தில் அவர் சிறையில் இருக்கின்றார் நம்முடைய தளபதி அவர்கள். ஒரு கடிதம், முதல் கடிதம், இந்த மாதிரி ஒரு கொடுமையான கடிதம் சகோதரிகளை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. போஸ்ட் கார்டில் எழுதுகிறாருங்க, போஸ்ட் கார்டில் ஒரு கடிதம், அதை எல்லோரும் பார்க்கலான்னு அர்த்தம். அதில் அன்புள்ள துர்கா, நலமா, நலமே, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ, எக்காரணம் கொண்டு அழாத, உன்னுடைய வருத்தத்தை வெளியே காட்டாதே, இவ்வளவுதான் கடிதம். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், எவ்வளவு மனம் வந்து அவர்களுக்கு வந்து வலித்திருக்கும். ஒரு பெண்மணிக்கு, எல்லா இவங்களுக்கு மட்டும் இல்லை, பொது வாழ்க்கையில் ஒரு கணவன் இருக்கிறார் என்றால் வீட்டில் இருப்பவர்கள் பொறுமை, அதில் மனித நேம்லாம் போட்டிருக்கீங்களே, பெண்களின் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கின்ற காரணத்தால் தான் ஆண்களுடைய அந்த
வெளியே வருகின்ற அந்த அரசியல் வாழ்க்கையெல்லாம் நிரந்தரமாக அமைகின்றது என்பதனை உங்களில் ஒருவன் என்ற நூலில் ரொம்ப அழகாக தளபதி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். எனவே அவருடைய வாழ்வில் நான் ரெண்டு நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்கிறேன். மூணு பேர் அவருடைய வாழ்வில், அவருடைய பாட்டி அஞ்சுகத்தம்மாள், அவருடைய தாயார் தயாளம்மாள், பிறகு அவருடைய மனைவி துர்கா, அன்பு தங்கை கனிமொழி. இவர்கள்லாம் எப்படி அவரை வந்து ஒரு ஷேப்னு சொல்லுவோம், ஒரு வடிவத்திற்கு, பக்குவத்திற்கு, பொறுமைக்கு கொண்டு வந்தார்கள் என்பதனை இந்த உங்களில் ஒருவன் நான் எழுத்தண்ணி படித்த ஒரு அருமையான நூல், எப்படி துர்காமாவோட புத்தகத்தை நான் படித்தனோ அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களால் எழுதப்பட்ட அந்த நூலையும் படித்தேன். அவ்வளவு செய்திகள், ஒரு வாழ்க்கையை திரும்பி பார்ப்பது போல் அவருடைய அந்த புத்தகம் அவ்வளவு அருமையாக அமைஞ்சிருக்கு. அதில் அவர் சொல்கிறாரு, என்னுடைய பாட்டி நான் சொல்கிறேன் இல்லையா அஞ்சுகுத்தம்மாள், நான் சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் வயதானவங்களாம் வீட்டில் வந்து கொஞ்சம் அரசியலெல்லாம் அவ்வளவு ஆர்வமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கோபாலபுரத்தி வீட்டை அரசியல் கூடமாக ஆக்கியவர்கள் என்பதனை பேராசிரியர் நெடுஞ்செழியன் கூறியதாக அவர் அந்த நூலில் சொல்கிறார். யார் வந்தாலும் வீட்டில் அவர் அந்த அரசியல் தான் பேசுவாராம். யார் அஞ்சுகத்தம்மாள், யார் யார் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இவன் ஓட்டிங் ரைட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இப்படி பேசி 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 கலைஞர் அவர்களுக்கு அரசியலில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர் அவருடைய பாட்டி. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, ஒரு தலைமுறைக்கு முன்னாலேயே ஒரு அரசியல் ஆர்வத்தை என் தந்தைக்கு பாட்டி அம்மா தான் கொடுத்தாங்க. சரி, அடுத்ததாக அவர்கள் காலத்திற்கு பிறகு அவருடைய தாயார் தயாளம்மாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மடமடன் பேசுகிறதோ, கோபப்படுறதோ, இந்த மாதிரி எதையாவது தூக்கி எறியறதோ, இதையெல்லாம் நீங்கள் தளபதிக்கிட்ட பார்க்கவே முடியாது. அசாத்தியமான பொறுமை. பல இடங்களில் நான் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவரை பார்க்குறப்போவோ அல்லது அரசியல் கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்து கொள்கின்ற கூட்டங்களை பார்க்குறப்போ அவருடைய பொறுமை, அந்த பொறுமையும் அந்த சகிப்புத்தன்மையும் என்னுடைய தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ பெண்களால் அவருடைய அந்த வாழ்க்கை செம்மைப்படுத்தியதை உங்களில் ஒருவன் அதில் எழுதியிருக்கிறார். பெரிய கூட்டு குடும்பம், கிட்டத்தட்ட ரெண்டு நாத்தனார், நாத்தனாருடைய குழந்தைகள் மாறன், செல்வம், அமிர்தம், அவர்களுடைய குழந்தைகள், இப்படியாக இருந்த குடும்பத்தில் யார் தன்னுடைய குழந்தை, யார் நாத்தனாருடைய குழந்தை என்ற வேறுபாடே கிடையாது. நான் அவர்களை அண்ணா என்று தான் கூப்பிட்டிருக்கேனே தவிர அத்தான் என்று ஒரு நாளும் கூப்பிட்டது கிடையாது. அவருடைய வாழ்க்கை ஆரம்பமே எப்படி இருந்திருக்கு பாருங்கள். கலைஞருடைய திருமண நாள், அந்த அம்மா தயாராக இருக்காங்க, இந்த சீர்திருத்த திருமணம், மாலையெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வாசலில் பெரிய ஊர்வலம் போகிறது, இந்திய எதிர்ப்பு ஊர்வலம். எல்லாரும் இந்திய அந்த கோஷங்களை எழுப்பி கொண்டு போவதை பார்த்ததும் மாப்பிள்ளை என்ன பண்ணார்னா மாலையை கட்டி போட்டு அந்த கூட்டத்துக்கு போயிட்டார். பொண்ணு உட்காந்துட்டுருக்கு, என்ன நடக்கும், இந்த காலத்தில் மதிவதனி மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தால் இவன் எப்படி மாலையை கட்டி போ, ஒரு குரலாவது கொடுக்கலாம், நம்ம எந்திரிச்சு போகிறோமோ இல்லையோ ஒரு குரலாவது கொடுக்கலாம்ல, இவங்க பேசாமல் இருந்தாங்க. அவர் அந்த ஊர்வலெல்லாம் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மேடையில் அவரே தலைமை உரை மாதிரி ஆற்றி மாலையை தூக்கி போட்டு எங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதுன்னு சொன்னாராம். இதையும் தளபதி அவர்கள் அந்த நூலில் பதிவு செய்து எவ்வளவு பொறுமை. அந்த முதல் நாள் அப்போ அவங்க என்னெல்லாம் நினச்சிருப்பாங்க, நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம் இப்படி இருக்கிறது என்றால் இனி போக போக எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தார்கள். அவ்வளவு வேதனை, சோதனை, மேடு, பள்ளம், பிரச்சனைகள் அத்தனையையும் முகம் சுழிக்காமல் அவர்கள் கடந்து வந்தார்கள். கலைஞர் குடும்பம், தளபதி போன்ற ஒரு நல்ல முத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அது முழுக்க முழுக்க யாருக்கு அந்த பெருமை போகிறது தெரியுமா, அம்மாவுக்கு தான். அவரே சொல்கிறார், அதான் சேக்கடார் சொல்கிறார். நான் வந்து சமய நூல்லேருந்து ஒரு கருத்தை சொல்லலைன்னா எனக்கு சேகர் பாபு தம்பியை வச்சுட்டு முடியாது. இப்போ ஒரு பெரிய ஆலமரங்க குடும்பங்கிறது, இங்கே இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறேன், குடும்பம் என்பது ஒரு பெரிய ஆலமரம். அதில் வெளியில் என்னெல்லாம் தெரியுது, பழம் தெரியுது, பூ தெரியுது, காய் தெரியுது, இதெல்லாம் வந்து நம்முடைய குழந்தைகள். பழம் நிறையா இருக்குன்னா என்னாகும், பறவைகளெல்லாம் தேடி வந்துடும், அவர்கள் அதெல்லாம் வந்து உறவினர்கள். மரங்களை தேடி வருகின்ற பறவைகள் அந்த உறவினர்கள். பழம் இல்லைன்னா அதெல்லாம் அற்ற கொடுத்த அருணீர் பறவை போல உற்றுழி நீங்குவார், உறவு அல்லன்னு வர, அவள் எல்லாம் இன்னொரு மரத்துக்கு போயிடும். ஆனால் எல்லாருக்கும் பழம் தெரியுது, மரம் தெரியுது, காய் தெரியுது, ஒன்றே ஒன்று தெரியாது எது என்றால் வேர்கள். அனைத்தையும் தாங்குகின்ற வேர்களை சேக்கிழார் நமக்கு என்ன சொல்றார் தெரியுமா, மனையரத்தின் வேரணையர். மனையரம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய மரத்தை தாங்குகின்ற வேர்களாக நம்முடைய தளபதி அவர்களுக்கு அமைந்த பாட்டி, தாய், துணைவி, சகோதரி அனைவரும் அவருடைய அந்த பொறுமை, நிதானம், அன்பு, பாசம். அவருக்கே வந்து வயசு தெரியலன்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து கலைஞர் மூக்கா அவரில் அப்படம் போட்டிருக்காரு, கலைஞர் கருணாநிதியின் மகன் என்று சொல்லிக்கொள்வதை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவன் என்று சொல்வதைத்தான் நான் விரும்புகிறேன். நான் ஏன் இளமையோடு இருக்கேன், நான் எங்கே போனாலும் தொண்டர்கள் வருகிறார்கள். ஒரு கோடிக்கு மேலே இருக்கிற அந்த தொண்டர்களின், என் உடல் தான் இருக்கே தவிர என் உடலில் வசிப்பது அந்த கோடி தொண்டர்களின் உயிர், அவற்றை தாங்கிக் கொண்டு நான் இருக்கிறேன். அந்த தொண்டர்கள்
காட்டுகின்ற அன்பு. இந்த அன்பினால் தான் நான் இளமையாக இருக்கிறேன். என்னுடைய உடம்பு இளமையாக இருப்பது என் மனது மகிழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தால். பாருங்கள், நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. முந்தா நாள் ஈரோடுக்கு போகிறார் தம்பி தளபதி அவர்கள். போகிறப்ப எல்லா இடத்துலையும் பெண்கள் நிற்கின்றார்கள், குழந்தைகளை இடுப்பில் வைத்து கொண்டு நிற்கிறார்கள். ஒரு இடத்துல நிறுத்திடுறார் காரை. அப்புறம் ஒரு பெண் மணி வந்து ஒரு சின்ன குழந்தை, அது வந்து ஒரு சின்ன பார்சல், ஒரு உணவு பொட்டலத்தை நீட்டுகிறது. என்னம்மா இருக்குன்னு கேட்குறார். நீங்கள் சாப்பிட்டீங்களோ இல்லையோ தாத்தா, உங்களுக்காக நான் வந்து பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். அந்த குழந்தை சொல்லுது. அவங்க அப்பா சொல்கிறார், வீட்லேயே செஞ்சது, நீங்கள் கவலைப்படாமல் சாப்பிடலாம் தம்பி. உடனே அது சொல்லுது, அட்வான்ஸ்டு ஹாப்பி பர்த்டே தாத்தா. ரோட்டில் நிற்கிற லட்சக்கணக்கான தாய்மார்கள், அந்த தாய்மார்கள் தூக்கிட்டு இருக்க குழந்தை, அது சொல்லுது, அட்வான்ஸ்டு ஹாப்பி பர்த்டே தாத்தா, ஆன் த வே டு ஈரோட். இந்த அன்பு அவர் சொல்கிறார், இந்த அன்பு தொண்டர்கள் என் மீது வைத்திருக்கின்ற அன்பு தான் என்னை இளமையாக வைத்திருக்கிறது. என் கடமைகளை செய்வதற்கு எனக்கு அதுதான் ஊக்கத்தை தருகிறது என்று ரொம்ப அருமையாக அந்த செய்திகளை அவர் நேற்று செய்தித்தாளில் நான் படித்தப்போ ரொம்ப ஆச்சரியம். அதை வாங்கி உடனே அந்த குழந்தை வாழ்த்து சொல்ல அந்த வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன் என்று செய்தித்தாளில் படிக்கின்ற பொழுது அந்த பாசம், அந்த நேசம், அந்த மனிதநேயம் இவற்றை கண்டு மகிழ்ந்தேன். இறுதியாக ஒரு செய்தி, ஆசிரியர்களுக்கு அவர் ஒரு திட்டம் அறிவித்திருக்கின்றார். அதுவும் இரண்டு நாட்களுக்குள் அவர் சொன்னதான். அந்த பாட்டியம்மா வந்து வாயில் இசுங்கிற எழுத்து வராதான், ரொம்ப அதிகமாக படிக்கலை போல. கலைஞருடைய அம்மா, அவங்க வந்து தாலின்னு கூப்பிடுவாங்க, ஏ தாலின், ஏ தாலின்னு. உண்மையில் தமிழை அப்படித்தான் உச்சரிக்கணும், தமிழில் வந்து ஸ்டாலின் அந்த இசு வராது. அதனால் அந்த மாதிரி தனியாக அப்படியே தனித்தமிழை வளர்த்த பெருமை கலைஞருடைய பாட்டிக்கு உண்டு என்று நான் அதனை படிக்கின்ற பொழுது நான் நினைத்து கொண்டேன். ரொம்ப அருமையான ஒரு செய்தி என்னென்றால், அது ஏன் அந்த பேர் வச்சாங்கங்கிறதே அவர் சொல்கிறார். ஜோசப் ஸ்டாலின், அந்த இரும்பு மனிதர், அவருடைய இறந்த பிறகு கடற்கரையில் கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர் மறைந்தார் என்ற செய்தி வருகிறது. கலைஞர் அந்த பெயரை வைக்கிறார். அந்த பெயரை வச்சதுனால சர்ச் பார்க்கில் அவருக்கு இடம் கிடக்காமல் போகுது. இந்த மாதிரிலாம் பேர் வச்சா நாங்கள் அட்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பேரை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க சர்ச் பார்க்கோட தலைமை ஆசிரியர். இவர் சொன்னாரா, உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்காக நாங்கள் பேரை மாற்ற மாட்டோம், அதை விட நாங்கள் பள்ளிக்கூடத்தை மாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் காலேஜ் ஹைஸ்கூலில் கொண்டு பிள்ளைகளை சேர்த்ததாக நம்ம படிக்கிறப்ப ஆச்சரியம். அந்த ஸ்டாலின்கிற பேருக்கு இரும்பு மனிதர், ஆளக்கண்டு மயங்காதேன்னு சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு மென்மையான ஒரு சாஃப்ட் நேச்சர்னு சொல்லுவோம். அப்படி பார்ப்பதற்கு இருக்கின்றாரே தவிர உண்மையில் அவருடைய உள்ளம் மிக வலிமை வாய்ந்த உள்ளம் என்பதை அவருடைய செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துகின்றன. அந்த ஆசிரியரை பற்றிய செய்தி மட்டும் சொல்லி நான் பின்னால் பேசுகின்றவர்களுக்கு நான் இடத்தை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த ஆசிரியர்களுக்கு வந்து அவர் சொல்கிறார், பள்ளி கல்வி மிக அருமையாக நம்முடைய வனிதா மதிவதனி சொன்னது மாதிரி எல்லாருக்கும் மறுக்கப்பட்ட ஒன்று பள்ளி கல்வி. அதிலும் மேடையில் இப்படி ஒரு பெண்ணை பேச விட்டு எங்கள் சேகர்பாபு தம்பி மாதிரி ஒரு அமைச்சர்லாம் உட்காந்து கேட்குறத தமிழ்நாட்டில் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதியார் என்ன செய்தார், நம்முடைய தங்கை கனிமொழிக்கு ரொம்ப சுவையாக இருக்க செய்தியை சொல்கிறோம்மா, சின்ன குழந்தை யதுகிரின்னு அதுக்கு வந்து விளக்கு வழிபாட்டை பற்றி ஒரு 10 வரி எழுதி இந்த மாதிரி ஒரு மேஜையில் எழுதி அதை ஒப்பித்தது பாரதிக்கு. அவ்வளோ ஆசை, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம், வேதம் படைக்கவும் நீதி படைக்கவும் வேண்டி வந்தோம், பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று சொல்லி அந்த குழந்தை பேசணும்னு ஆசைப்பட்டு எழுத வச்சா அது பேசி முடிச்சது மறுநாள் திருவல்லிக்கேணியில் மாமிகள் ஊர்வலம், மாமிகள்லாம் ஊர்வலம் வந்து பாரதிய மன்னிப்பு கேட்டே ஆகணும், எப்படி ஒரு குழந்தைய நீ பொம்பளை பிள்ளைய பேச விடலாம். ஏன்னா பெண் குழந்தைகள் பிறந்து பூமியில் விழுந்தால் பூமி 9 அங்குலம் ஆழமாக புதஞ்சிரும், அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம். நம்ம பேச வேற ஆரம்பித்தா 7 × 7 14 அங்குலம் பூமி புதைந்து போகும். பாரதி செய்தது மகா தவறு என்று சொன்னப்போல் பாரதிதாசன் கொதித்து போகிறான். பெண்களுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கீழாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீர்மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்தல் முயற்கொம்பு. பொம்பளை பிள்ளைய பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நீ என்னடா சுதந்திரம் வாங்கி என்ன பண்ண போற, பாரதி எங்க செல்லமா கூட்டு வரலையான்னு நிவேதித்தா கேட்குறாங்க. ஐயோ, எங்கள் ஊர்லாம் பெண்கள் வெளியவே வரமாட்டாங்க, கதவுக்கு பின்னால் நின்று பேசுவாங்க, பெண்களை உள்ளே வைத்து விட்டு சுதந்திரம் வாங்கி நீ என்ன பண்ண போற என்று ஒரு கேள்வி அங்கிருந்து வந்தது. அந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கு ஒரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னு அந்த பொறி தான் பாரதிக்கு. பெண்களுக்கு செய்ய வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பேச வேண்டும், பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் என்று அவர் நினைத்தார். பாரதிதாசன் வழிப்படுத்தினார். எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மேடையில் இவ்வளவு பெண்கள், இந்த கூட்டமாக இருக்கின்ற பெண் குழந்தையை பார்த்தா எனக்கு எப்போவுமே மிகுந்த மகிழ்ச்சி வரும். ஏன்னா நான் 33 ஆண்டுகள்
11 அரசு கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றியவள். எனவே பெண்கள் எங்கு வந்தாலும் எந்த பணியில் இருந்தாலும் அதை பார்த்து மகிழ்கின்ற முதல் ஒரு தலைமுறை எங்களுடைய தலைமுறையாகத்தான் இருக்கும் என்பதை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கேன். நேற்று அவர் அறிவித்த திட்டம் புதுமை பெண் திட்டம், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், எல்லாம் பெண் கல்வியை வளர்க்க வேண்டும் என்று அவர் கொண்டு வந்த அருமையான திட்டங்கள். நாம் பொதுவாகவே சொல்லுவோம், இது மிகப்பெரிய அறம், அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படுகிறது என்றால் 2 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று நெப்போலியன் சொன்னதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த பள்ளிக்கூடங்களை நிறைய கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர் 3 சொல்லியிருக்கிறார். நேற்று அதெல்லாம் செய்தித்தாளில் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய உரையை நான் கேட்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க தங்களை திறத்தை உயர்த்திக்கணும், அப்கிரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதே கதையை சொல்லாமல் தங்களை தாங்களே தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக அத்தனை பேருக்கும் கை கணினி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட இருக்கிறது. அவ்வளோ பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கும் டேப்னு சொல்கிறீங்கள கை, அது ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை கை கணினி, அதனை கொடுப்பதற்கான ஒரு திட்டம். அதை தவிரங்க நம்ம யாருமே உடம்பு சரியாக கவனிச்சிக்கிறதே இல்லை. உயிரை ஓம்பினேன், உடலை ஓம்பினேன், உயிரை ஓம்பினேனே என்ப திருமூலர். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இனிமேல் எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் முழு உடல் பரிசோதனை அரசு செலவில் இலவசமாக செய்து கொடுக்கப்படும். இதுவும் நேற்று ஐயா அவர்கள் அறிவித்த ஒரு அருமையான திட்டம். பிறகு அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகளில் யாரெல்லாம் மிகச்சிறந்த முறையில் ஆசிரியர்கள் பாடம் எடுக்கின்றார்களோ அவர்களை வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா இனிமேல் அழைத்து செல்லப்படுவார்கள். ஒரு போனஸ் மாதிரி தானே. மற்ற துறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியாபாரம் பண்ணால் அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்யலாமோ எல்லாவற்றையும் அந்த அதிகாரிகள் செய்கிறார்கள். அப்படி அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுவார்கள். ஆசிரியர்கள் மேலே நான் கலைஞர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் 1988 30 ஆண்டுகள் ஆயிற்று அவர் கரங்களால் நான் நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வாங்கினேன். நான் அடிக்கடி நினைப்பேன், நான் பெற்ற விருதுகளிலேயே மிகச்சிறந்த விருதாக நான் போற்றுவது நல்ல ஆசிரியர் என்ற விருது தான். அந்த ஆசிரியர் என்ற சொல்லுக்கு கலைஞர் சொல்கிறார், ஆசிரியர் ஆசு இருதல், ஆசுனா குற்றம், இருதல்னா நீக்குதல். எவன் ஒருவன் மனதில் இருக்கின்ற குற்றத்தை, சமுதாயத்தில் இருக்கின்ற குற்றத்தை நீக்குகிறானோ அவன் தான் ஆசிரியர் தொழிலை செய்ய வேண்டும். அந்த சொல்லை இப்படி பிரிக்கலாம், ஆசு இருதல் ஆசிரியர். சார், இவன் ஒரு மனுஷனான்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடாது என்று அந்த விழாவில் அவர் குறிப்பிட்டார். அப்படி ஆசிரியர்களுக்கு அவ்வளவு சிறப்பை செய்தவர். ஏன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேரில் அந்த விருதை கொடுக்கின்றார்கள் தமிழக அரசுலேனா? மாநில கல்லூரியில் பயின்றவர் நம்முடைய டாக்டர் தளபதி அவர்களும் மாநில கல்லூரி மாணவர், விவேகானந்தா கல்லூரியிலையும் மாநில கல்லூரியிலையும் பயின்றவர். அந்த கல்லூரியில் பயின்று பிறகு மைசூரில் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகின்றார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அங்கிருந்து பதவியோர் பெற்று கல்கத்தா போகிறப்போ அந்த மாணவர்கள் செய்த செயல் அதுதான் அவருக்கு அந்த விருதுக்கே அவருடைய பெயரை வைப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஒரு குதிரை வண்டியில் அவரை ஏறி உட்காந்துட்டார். உட்கார்ந்ததுக்கப்புறம் குதிரையை அவிழ்த்து விட்டு அங்கு படிக்கின்ற மாணவர்கள் தாங்களே குதிரை பூட்டப்பட்ட இடத்தில் சென்று ரயில் நிலையம் வரை அவரை இழுத்து அங்கு கொண்டு சென்று விட்டார். மாட்டேன்னு சொல்ல சொல்ல விடாமல் அதை செய்தார்கள். அவ்வளோ உன்னதமான ஆசிரியர் தொழில் அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் நம்முடைய தமிழக அரசு அந்த விருதினை வழங்குகிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நம்முடைய சங்கர் தயாள் சர்மா ஒரு முறை ஓமன் நாட்டிற்கு செல்கிறார். அங்கே வந்து அந்த ஓமன் நாட்டு அரசர்கள் வந்து விமான நிலையத்திற்கு வருவது என்பது அந்த ஊரில் பழக்கம் கிடையாது, மரபு கிடையாது. ஆனால் அவர் வந்தார், ஓமன் நாட்டு அரசர் வந்தார். விமான நிலைய படிக்கட்டு அருகே நின்று சங்கர் தயாள் சர்மாவை வரவேற்கின்றார், மரியாதை செலுத்துகின்றார். அவங்களாம் கேட்குறாங்க பத்திரிகைக்காரங்க, இப்படி வந்து இவருக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் ப்ரோட்டோக்கால் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அது முறையில்லையே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், இங்கே நான் குடியரசுத் தலைவராக சங்கர் தயாள் சர்மாவை பார்க்கவில்லை, அவர் எனக்கு நான் பூனாவில் படித்த பொழுது பாடம் எடுத்த ஆசிரியர். அப்போ அந்த ஆசிரியருக்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் சிறப்புகள் என்று நேற்று கிட்டத்தட்ட 10 கருத்துக்கள் செய்தித்தாள்களில் படிக்கின்ற பொழுது, ஆசிரியர்களை வழிபடுகின்ற சமுதாயம் கல்வியில் சிறந்த சமுதாயமாக அமையும், கல்வியில் சிறந்த சமுதாயம் பண்பாடு மிக்க சமுதாயமாக இருக்கும், அந்த பண்பாட்டை மாணவர்களிடையே கொண்டு வர வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டும் என்பதனை நேற்று மிக அருமையாக அவர் தன்னுடைய பேச்சிலும் சரி கட்டுரைகளிலும் சரி அவர் அதனை எடுத்து சொல்லியிருக்கின்றார். மொழி, நீங்கள் மற்ற சொல்லெல்லாம் விட தளபதின்னு சொல்லி பாருங்கள், உதடு ஒட்டும், தளபதி தமிழ் உதடு ஒட்டுகின்றது, அந்த அளவுக்கு தமிழை நேசித்தவர். மொழியை காப்பாற்ற வேண்டும், திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் என்று நாம் பாராட்டுகின்றோம். கன்னடமும் கலித்தெலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்து எழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரிய போல வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரழிமை திறத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று பாராட்டுப்பட்ட அந்த தமிழ் மொழியை பற்றி அவருடைய கருத்தை சொல்லி, ஏனென்றால் தமிழ் பேராசிரியர் என்ற காரணத்தால் அந்த கருத்தை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். பாரதிதாசன் சொல்கிறார்,
செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று கூறுகிறார். அந்த மொழியை பற்றி அவர் சொல்லும்பொழுது, இது அண்மையில் 2 நாட்களுக்குள் தளபதி அவர்கள் மேடையில் சொன்ன ஒரு கருத்து, மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் பண்பாடு சிதையும், நம் பண்பாடு சிதைந்தால் நமக்குரிய அடையாளத்தை நாம் இழப்போம், அடையாளத்தை இழந்தால் தமிழன் என்று சொல்லுகின்ற தகுதியை நாம் இழப்போம், தகுதி இழந்த பிறகு உயிர் வாழ்ந்து பயனில்லை. அப்போ எல்லாத்துக்கும் எது அடிப்படை? மொழி. எனவே இந்த அளவுக்கு மொழியும் பண்பாடும் இனமும் அடையாளமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. அந்த மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த மொழியும் வந்து தமிழ் மொழியை அழித்துவிடக்கூடாது என்ற உணர்வை அவருக்கு சொன்னது முழுக்க முழுக்க அவர் சூழ்ந்திருந்த சூழ்நிலை. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பட்டுக்கோட்டை சொல்வார், எப்பொழுது ஒரு தலைவன் உருவாகின்றான், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அப்படி அன்னையும் தந்தையும் குடும்ப அமைப்பும் உருவாக்கி கொடுத்த நம்முடைய தளபதி அவர்கள், என் அன்பு தம்பி அவர்கள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வளர்ந்து வாழ்ந்து தமிழ் கூறும் சமுதாயத்திற்கும் தமிழுக்கும் உழைக்க வேண்டும். நாமெல்லாம் அவருக்கு, அவர் சொன்னால தொண்டர்கள் தான் என்னுடைய உயிரை தாங்குகின்ற தூண்கள், அப்படிப்பட்ட தூண்களாக அமைந்து நம்முடைய அந்த மாரல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். குறைகள் சொல்லுங்க, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு கண்ணதாசனைக்கே அந்த மாதிரிங்கிறப்போ, நல்லது செய்கிற எல்லாருக்குமே நாலு கடி காய்ச்ச மரம்தான் கல்லடிப்படும். எனவே நம்முடைய கடமை அவரை மனதாலும் உடலாலும் தொய்ந்து விடாமல் பாதுகாப்பது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.